Hi friends, welcome to Sendil Nathan's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு வால் பார்ட்டிஷன் பண்ணியிருந்தேன், ஹாலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன், எப்படி பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் திங்ஸ்லாம் வச்சேன், என்னென்னலாம் இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக வச்சுருக்கேன், என்ன ரீசனுக்காக இந்த வால் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணன்ட்டு. பட் அந்த வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி நான் வந்து என்னென்ன மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன், வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சுருந்துட்டு. ஸோ இதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக வாங்கினது கிடையாது. ஸோ என் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நான் வந்து வேறு சில ஏரியாஸில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். நான் இந்த ஹால் பார்ட்டிஷன் எனக்கு ஒன்று கிடச்சவொன்னே அது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து அக்யூமுலேட் பண்ணி இதை வந்து ஒரு டெக்கார் ஒரு பார்ட்டிஷனாகவே மாற்றிட்டேன். ஸோ நான் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயத்த தான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து எனக்கு வந்து ஸ்லைடிங் டோர் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கிளாஸ் பீசஸ் அண்ட் செராமிக் பீசஸ் எதெல்லாம் உடையக்கூடிய பொருளாக இருக்கோ ஈஸியாக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இங்கே வச்சிட்டேன். ஸோ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆக்சசபிளான பொருள்லாம் வந்து இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு செக்ஷன்லேயும் வச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாப் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எனக்கு வந்து ஒரு மூணு பில்லர்ஸ் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். இதில் அந்த இருக்கிற கேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஹெட் புத்தா, இதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் எலஃபண்ட். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் புத்தா பக்கத்தில் வந்து நான் வந்து இதை வச்சு என்னோடய ஹாலோட என்ட்ரன்ஸில் வச்சுருந்த டிசைன் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ அங்கே அதையே வந்து எனக்கு கரெக்டாக இந்த எலஃபண்ட் வந்து இந்த இடத்துல வைக்க முடியல, அதனால் வந்து நான் வந்து இதை இந்த மார்பிள் எலஃபண்ட்டை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வீணை டிசைனும் அதுக்கடுத்து என் பையனுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண இந்த குளோப் வந்து இந்த இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அஞ்சு இது செக்ஷன் வரும். ஸோ அந்த அஞ்சு செக்ஷன்லேயும் வந்து கிளாஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்றுல வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கோமாதா விஷயம் அதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி ஹால் பார்ட்டிஷன் ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிசோட்டாக்கு நான் போயிட்டு வந்தபோது அதில் கிடச்ச கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த பேர்டெல்லாம் வந்து லூன் பேர்டை பற்றிலாம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற புத்தர் கலெக்ஷனில் வந்து இருக்கிற ஒரு மார்பிள் புத்தா அந்த விஷயம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸோட ஹெட் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இதில் மெயினாக நாங்கள் டிசைன் பண்ணும்போதே இருக்கிற ஒரு மெயின் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா இந்த மூணு பாக்ஸ் டிசைன் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இனிஷியலாக சொல்லியிருந்தோம். பட் அந்த பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த தசாவதாரம் ஐடியில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் மெஷர் பண்ணி பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மூணு பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நான் தசாவதாரம் கலெக்ஷனை வச்சுட்டு அவங்க கீழே ரெண்டு யானை ஒன்று வச்சுட்டு அதுக்கடுத்து விநாயகர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஈஃபில் டவரோட ஒரு சின்ன இமேஜ் மட்டும் இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கடுத்து எங்கிட்ட இருக்கிற புத்தர் கலெக்ஷனில் வந்து இந்த இடத்துல எனக்கு ரெண்டு சைடில் வந்து கரெக்டாக ஸ்பேஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன புத்தரை மட்டும் எடுத்து அந்த ரெண்டு செக்ஷன்லேயுமே வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸான ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் புத்தரும் அந்த மார்பிள், இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டஸ்ட் மார்பிள் தான், அந்த மார்பிளில் பண்ண ஒரு புத்தரும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு மினியேச்சர் புத்தரும் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சென்டர் பீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன், மெடிசன் புத்தா பற்றி ரிவ்யூவை போட்டிருப்பேன். இது வந்து ஹிஸ்டாரிக்லாம் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ அந்த புத்தர் வந்து இங்கே வந்து நான் கரெக்டாக செட் ஆகிட்டு, ஆக்சுவலாக வந்து இந்த பிளானே கிடையாது இந்த இடத்துல வைக்கிற மாதிரி. பட் ஆனால் வந்து எனக்கு இந்த புத்தர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு இது வந்து ஒரு 5 kg. ஸோ இந்த வெயிட்லாம் இங்கே வைக்கலாம், இதனால் எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. அதனால் வந்து அந்த சஜஷனால் வந்து இவர் நான் இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு எலஃபண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன விநாயகர் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தலையாட்டி பொம்மையும் கிறிஸ்டல் இதில் ஒரு போர்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு ரோஸ் கேர்ள், அதுக்கடுத்து ஒரு செராமிக்கில் பண்ண ஒரு கேர்ள் இமேஜ், இதை வச்சுட்டு ஒரு பீகாக் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக வச்சுருக்கோம். இதில் வேறு ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்குது வைக்கிற மாதிரி. ஸோ அது சப்போஸ் நாங்கள் அந்த மாதிரி ஒரு நான் தேடிட்டுருக்கிறது கிடச்சிச்சின்னா இந்த இடத்துல அதை ஆக்குபை பண்ணிவிட்டு இவங்களெலாம் வேறு இடத்துல மாற்றிடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பூஜை ரூமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோமாதாவோட இது மாதிரி வச்சு பிச்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் ஹேங்கிங் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் இங்கே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிச்வைக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட் பாட்டிலில் வச்சு செட் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன இமேஜஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மரம் மாதிரி வச்சுட்டு அது பக்கத்துலேயும் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருக்கேன். இது இந்த கார்னர்ஸில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட் புத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி இது வந்து நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரில் ஒரு ட்ரெஸ் வாங்க போகும்போது இதை பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து இதை அங்கே வாங்கியிருந்தேன். அந்த புத்தரை வந்து கரெக்டாக இந்த ஏரியாவில் கரெக்டாக செட் ஆகிட்டார். ஸோ அதனால் அந்த இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன்.
அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்ட் எம்போரியம்ன்ற ஒரு இடத்துல வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கலெக்ஷன். இதில் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாஸ்லாம் வந்து தாஜ்மஹால், அப்புறம் வந்து அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாஞ்சூர் ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிசோட்டாவில் வந்து ஒரு ஸ்பூன் கலெக்ஷன்ஸ், அங்கே ஊர்லாம் வந்து ஸ்பூன்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பூன் கலெக்ஷனும் இதையும் நாங்கள் பார்க்கும்போது வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த கிளாஸில் வச்சு இந்த இடத்துல வந்து நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் என்கிட்ட இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வாங்காமல் எங்ககிட்ட என்னென்னலாம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வால் பார்ட்டிஷனாகவும் ஆகிடுச்சு, அதை தாண்டி வந்து ஒரு டெக்காரான ஒரு வால் ஸ்பேஸ் மாதிரியும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த சைடு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டுவல் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் அந்த சைட்லேருந்து இருக்கிறதால அந்த சைடில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் பாசிபிள் வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரேபிட் வைக்கிறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட பேக் சைடுக்கு பெருசாக ஃபோக்கஸ் கொடுக்கல. ஸோ அந்த சைடு மட்டும்தான் காட்டுறது. பட் ஆனால் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தி, அதனால் வந்து என்கிட்ட இருக்கிற அடிஷ்னலான ஒரு சில பூஜை ஐட்டம்ஸோட டெக்கார், அப்புறம் இந்த மாதிரி கோமாதா விஷயம் இந்த விஷயத்தை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு சில பூஜை ஐட்டம்ஸ் இதையே வந்து நாங்கள் இந்த சைடு இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் பூஜையில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைன்றதுக்காக அதை வந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சிலத்தை கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லீஃப் ஆர்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் வந்து முன்னாடி இந்த இடத்துல கரெக்டாக அந்த வால் பக்கத்தில் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்பேஸை கவர் பண்ணதால் இப்போ இந்த செக்ஷன்லேயே வந்து இதை வந்து நான் லீஃப் ஆர்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். அதை தாண்டி இங்கே இருக்கிற ஒரு ஸ்பேஸில் வந்து எங்களுக்கு ரீசெண்டாக எங்களோட வெட்டிங் டே கலெக்ஷன் இதில் கிஃப்ட் இதுவாக வெட்டிங் டேயோட இது கிஃப்டாக வந்து எங்களுக்கு சாய்பாபா கிடச்சாரு. ஸோ அந்த சாய்பாபா வந்து நாங்கள் இங்கே ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல அழகாக வச்சுட்டோம். ஸோ அதுவும் வந்து இதுவும் வந்து ஒரு பிளான் கிடையாது. ஸோ இது இந்த விஷயம் பண்ணவொன்னே எங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாகவும் ஆக்குப்பை ஆனார். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் வைக்கிற ஐடியா தான் இருந்துச்சு, பட் இந்த இடமே கொஞ்சம் கரெக்டாக செட் ஆனதால் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ சாய்பாபாவோட சம்மந்தப்பட்ட கிளாத் அந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் கம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அவரோட இதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி அவரோட கிரீடம்லாம் கூட நீங்கள் இந்த பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு ப்ரொவிஷனாக வந்து இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் இதில் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி போட்டு நான் வந்து ஹாவ் அ குட் டைம்ஸ்ன்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு பெல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எனக்கு இந்த ஃபேன் வந்து இடிக்கும். ஸோ பக்கத்துலேயே ஃபேன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஃப்யூச்சரில் வந்து பிளான் பண்ணி இன்னொரு சில ஹூக்ஸ் கூட போட்டுட்டு ஒரு சில பிளான்ஸ்லாம் கூட இங்கே வந்து ஹேங் பண்ணலாம். ஸோ அதோட கெப்பாசிட்டிலாம் இது வந்து தாங்குற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தர் வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா லைஃப் ஹிஸ்ட்ரின்ட்டு. ஸோ இதுதான். ஸோ அவரோட பேக்கில் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முன்னாடி வீடியோவில் கூட என்னால் சரியாக கவர் பண்ண முடியாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் சொன்னால் பார்த்தீங்கன்னா பிச் பைன்ற இது மாடல் ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த பூஜையோட பெல் ஆட் பண்ணதை ஹிண்டரன்ஸாக மறைக்குதுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து அந்த இதை வந்து நான் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்பாபா இருக்கிற மாதிரியும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச் பை அந்த மணி பிளான்ட்லாம் இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். எப்படி மேலே ரெண்டு மணி பிளான்ட் வச்சுருக்கணும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடுவுலேயும் ஒரு மணி பிளான்ட் இந்த புத்தருக்கு பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய வால் பார்ட்டிஷனில் வந்து நான் வச்சுருக்க இப்போதைக்கு இருக்கிற டிசைன்ஸ்லாம் இப்போ இது வந்து இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து எங்கள்கிட்ட ஆட் ஆகிறத பொறுத்து நாங்கள் வந்து இதை வந்து வேறு வேறு மாதிரி வந்து டிசைன் வந்து மாற்றி வச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஐடியா இதுதான். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நான் சேஞ்ச் பண்ணி இதோட லுக்கை மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். பட் ஆனால் இதுதான் வந்து என்னோடய மெயின் இது. நான் வந்து இந்த ஆல் பார்ட்டிஷன் பண்ணும்போதே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் வீட்டுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் லுக்கு இந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வைக்கணும் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வரும் ரொம்ப மாடர்னைஸ்டாக வேணான்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் அதை நினச்சா மாதிரியே வந்து இந்த லுக் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் டிப்ஸ்லாம் வந்து செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலில் போடுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.